வணக்கம், நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஐ டிராமா லவர் இந்த டிராமாவோட ஃபுல் எபிசோடையும் முடிஞ்ச அளவு இன்னைக்கு நம்ம பாத்திரலாம். சோ வாங்க தொடர்ந்து எண்ட் எபிசோட் வரையும் ரொம்பவே சின்சியரா விறுவிறுப்பா திருப்பங்களோட ஒரு மூவி பாக்குற மாதிரி பாத்திரலாம். வாங்க இன்னைக்கு நம்ம எபிசோட் 16 பாத்திரலாம். எபிசோட் 16ல குரு பதட்டமாகி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்களோ அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு கீழே நின்னுட்டு பதட்டமா மேல பாத்துட்டே இருக்கான். இத கவனிச்ச ஹீரோயின், என்ன பாத்துட்டு இருக்கீங்க, மேல என்ன பதட்டமா இருக்கீங்க உருவாக்கி இந்த ஸ்டோரிய கிரியேட் பண்ணிருக்கா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சதும் பாவம் அவளால இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, தலைவலியில கத்த ஆரம்பிக்கிறா. இங்க வேக வேகமா லிப்ட ஓபன் பண்றாங்க. ஹீரோவும் கார்த்திக்கும் ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. நம்ம அசோக் ஒரு உண்மையான கேரக்டர் இல்ல அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. அசோக் அப்படியே சோகமா பாத்துட்டே இருக்கா, ரொம்பவே அழுக வருது, எதுவுமே பேச முடியாம ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறா. இப்ப வெளியில தூக்கிட்டு வரப்போ அங்க கார்த்திக் நிக்கிறத பாக்குறா. அவனை துரத்தி துரத்தி ஒன் சைடா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அழுதுட்டே கார்த்திக்கே பாத்துட்டே இருக்கா. அப்புறம் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அசோக். இப்ப போற நேரத்துல அங்க ரம்யாவை பாக்குறா. வேகமா அவளை பார்த்ததும் அவகிட்ட பேசுறதுக்கு போறா. சௌமியாவ கண்டாலே ரம்யாவுக்கு பிடிக்காது. இப்ப அவளை வந்து வந்து பேசவோ ரம்யாக்கு சுத்தமா பிடிக்கல. நீ நான் தான் நீ அப்படின்னு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பதட்டப்பட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவளுக்கு செம்மையா கோவம் வருது. இவ என்ன லூசா இப்படி புலம்பிட்டு போறா அப்படின்னு முழிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு நடக்கிறா. நடந்தது எதுவுமே அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படி பித்து பிடிச்ச மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் ஞாபகம் வருது. வேகமா இவ்வளவு ஒரு வண்டி முன்னாடி வேகமா ஆக்சிடென்ட் ஆயிரல, நம்ம செத்துறலாம் அப்படின்னு போறா. இத தூரத்துல இருந்து பார்த்த அசோக், ரம்யா போகாத எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறான். அவன் வந்து கரெக்டா பிடிக்க வரான். இப்ப கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகுது. அவனை பார்த்துட்டு சாரி அசோக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறா. இத பாத்துட்டு ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, துடிச்சு போயிடுறான். வேக வேகமா அவளை ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல கார்த்திகோட அசிஸ்டன்ட் இருக்கல்ல, அந்த பொண்ணு இவ இப்படி பாஸ் வந்து சோகமா இருக்கிறத பாத்துட்டு, நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, கடைசியா ஒரு டைம் ரம்யா மேடம் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், அவனு நானா தான் யோசிச்சுட்டு இருக்கேன், போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அடுத்த சீன்ல ரம்யா பாக்குறதுக்காக போறான். ஆனா அவ என்ன பண்றா, டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவனை பார்த்ததுமே நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம், இதான் ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னு ரம்யா சொல்றா. உடனே கார்த்திக் ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் வெளியே காட்டிக்காம, ஓ அப்படியா, சரி ஓகே, சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே டாக்டருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வருது, சிரிச்சுட்டே இருக்கான். இவன் உடனே இவன் டக்குனு ஓகேன்னு சொல்லிட்டு போகவோ ரொம்ப கடுப்பாகுது. ரம்யா மூஞ்சில சின்னதா போயிடுது. வேகமா, ஹே ஹே போகாத, டேட் பண்றோம்னு சொல்றோம், கொஞ்சம் கூட உனக்கு கோவம் வரலையா, கண்டுக்காம போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆனா கார்த்திக் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாம கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிடுறான். இதெல்லாம் பாத்துட்டு டாக்டருக்கு அழுகாத குறைதான், செம்ம கடுப்பாகுது. இருக்கிற கோவத்துல ஸ்பூனை புடிச்சு நசுக்கிறான். அந்த ஸ்பூன் எல்லாம் குத்தி ரத்தம் அப்படியே அவன் கை ஃபுல்லா ஊத்துது. இதுலயே நமக்கு தெரியுது இவன் எவ்வளவு கடுப்புல இருக்கான் அப்படின்னு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து தனியா எந்திரிச்சு எங்கேயோ நடந்து போயிட்டே இருக்கா. எங்கடா போடான்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோட மேல் மாடிக்கு வந்துடுறா. அவனால இந்த உலகத்துல வாழவே முடியல. ஹாஸ்பிட்டல் மாடியில ஏறி நின்னுட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு நிக்கிறா. இதோட எபிசோட் 16 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே கண்டினியூஸா எபிசோட் 7 பாத்துடலாம். எபிசோட் 17ல பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஃபியூச்சர்ல டாக்டர் ரம்யா மேல இருக்க காதல்னால கார்த்திக்க கொன்னுடுவான். இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அசோக் இடையில வந்து அவன் கூத்துப்பட்டு அவ செத்துருவான். இதுதான் நான் பிளான் பண்ணிருக்கேன், சீக்கிரம் ரைட் பண்ண போறேன் அப்படின்னு இந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கா அந்த ரைட்டர் ரம்யா.
ரம்யா. இது எல்லாம் சடனா இந்த டிராமா வேர்ல்ட்ல இருக்க சௌமியாக்கு ஞாபகம் வருது. உடனே இந்த கதைய அது வழியில கொண்டு போனோம், அப்பதான் இந்த டிராமா முடியும், இந்த டிராமா சீக்கிரம் முடியணும். அதே மாதிரி அசோக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதனால இந்த பிரச்சனையில இருந்து முடிஞ்ச அளவு அசோக்க காப்பாத்துவோம், அவன் அந்த பிரச்சனையிலே இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. இவ அப்படி யோசிச்சுக்கிட்டே தனியா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு அசோக் இவ தனியா அப்படி வந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஓடி வந்து கட்டிபிடிச்சுக்கிறான். ஏன் என்ன விட்டு போற, ஏன் உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்ட ஓபனா பேசு அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சு அழுகிறான். இனிமே என்ன விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் பாவம், இவ அப்படி அழுகிறத பாத்துட்டு சௌமியாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நம்மளால அசோக் சாக போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுறா. அதே சமயம் இவனை விட்டு எப்படி நம்ம பிரியறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாத்தணும், அதுக்காக நம்ம நடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் கூட நம்ம இருக்கவே கூடாது, அவனை விட்டு விலகணும், இந்த பிரச்சனையில அவனை விடவே கூடாது, அவன் எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் நம்ம கோவப்படுற மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாசமா பேச வரப்பெல்லாம் எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நீ என்னோட அசிஸ்டன்ட் தானே, நான் உன்னோட பாஸ், எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே ஞாபகத்துல இல்லாத மாதிரி மறந்துட்ட மாதிரி ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறா. பாவம் அசோக், என்ன பேசிட்டு இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் உனக்கு நிஜமால ஞாபகம் இல்லையா அப்படின்னு கோவப்பட்டுட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். இப்ப கைய பிடிக்கவும் வேகமா கைய தட்டி விட்டுட்டு அவன் அரைஞ்சிட்டு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு திட்டிட்டு போயிடுவா. திட்டிட்டு போயிட்டு கீழே போயிட்டு செம்மையா அழுதுட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிட்டு அசோக், எல்லாமே உன் நல்லதுக்குதான் அப்படின்னு செம்மையா அழுகுறா. பாக்குறப்ப நமக்குமே கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த சௌமியா வேகமா கார்த்திக்க பாக்க போறா. இந்த டாக்டர் தான் உங்க அம்மாவை கொலை பண்ண பிளான் பண்றான், இந்த டாக்டர் உன்ன கொள்ளதான் பிளான் பண்ணிட்டே இருக்கான், எல்லாமே இந்த ரம்யாக்காக தான், ரம்யாவை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உன் அம்மாவை கொன்னதும் அவன் தான், இது எல்லாம் நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், அவ ஏதாவது பண்றதுக்குள்ள அவனை சீக்கிரம் எப்படியாவது போலீஸ்ட புடிச்சு கொடுக்கணும், என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா கார்த்திக் என்ன தோணுதுன்னா, என் மேல இருக்க பாசத்துலதான் இவெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவன் அசோக் மேல இருக்க பாசத்திலயும் அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே கார்த்திக்கு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, சௌமியா வீட்டு வாசலே ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கான், அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. பாவம், இவனை பார்த்தாலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கு, நிஜமாவே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு அழுகிறான். இவன் அழுகவும் பாவம் சௌமியாக்கும் ரொம்பவே அழுக வருது. ஆனா அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு வெளியில காட்டாம, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, சும்மா சும்மா என் வீட்டுக்கு வராத, உன் திங்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த நீ வாங்கி கொடுத்த திங்ஸ் எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு அவ மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு ரூம் குள்ள போயிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. பாவம், அவ எதுவுமே எடுக்காம சோகமா பிளாட் கீழே வந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்கான். கார்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சுதான் அழுதுட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே மேல ஹீரோயின் மாடியில நின்னு பாத்துட்டே ஃபீல் பண்றா. இப்ப டக்குன்னு மாடியில அவன் பாக்கவும் அந்த சைடு திரும்பிக்கிட்டு ரொம்பவே அவனை நினைச்சு அழுதுட்டே இருக்கா. அடுத்து கார்த்திக்கும் சௌமியாவும் எப்படியாவது டாக்டருக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக வெளியில கிளம்புறாங்க. இந்த நேரம் வெளியில ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல்ல அசோக் இருக்கிறத பாத்துட்டு வீணும்னே கார்த்திக் கிட்ட நெருங்கி நெருங்கி பேசுவா. இப்போ அவன் நம்மள புடிச்சுதான் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்திக் என்ன பண்றான், வேகமா சௌமியாவ கட்டி புடிச்சுக்கிறான். இத தூரத்துல இருந்து பாத்துட்டு பாவம் பையன் உடஞ்சு போயிடுறான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், கேர்ள்ஸ் ஏன் பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, இவன் இங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு குருவும் பக்கத்துலதான் உட்காந்துருப்பான், இதை பார்த்து இப்படி ஃபீல் பண்றான் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பாத்துட்டு குருவுக்குமே கஷ்டமாகுது. அடுத்த சீன்ல கார்த்திக்கும் ரம்யாவும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட ஃப்ரெண்டுக்கு நான் டின்னர் கொடுக்கலாம் நினைக்கிறேன், ஒரு கூட்டிட்டு வரியா, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே ரம்யாக்கு சந்தேகம் வருது. ஏன் திடீர்னு டின்னர் கூப்பிடுறீங்க, அதுவும் டாக்டர் அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு டின்னர் கூப்பிட்டுட்டா அவனோட வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் சௌமியா ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணுவா. சோ இதுதான் இவங்களோட பிளான். சோ இதுதான் இவங்களோட பிளான். அதே மாதிரி கால் பண்ணி ரம்யாவும் சரி ஓகே நான் டாக்டர் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோ வழக்கமா ஒரு ஹோட்டல்ல அதை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவாங்கல்ல, சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போறா. அங்கதான் அசோக் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவளை பார்த்ததுமே எதுவுமே ஞாபகம் இல்ல, மறந்து போச்சுன்னு, அப்புறம் இந்த ஹோட்டல் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதையே நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் படுக்க கிளம்ப போறா. பாவம் ஹீரோ, அவன் பின்னாடியே போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அவங்க லவ் பண்றப்ப ஒரு குட்டி கிளேல பாட் மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல, சோ அந்த
பாட்டை கொடுத்துட்டு இப்பயாவது உனக்கு எதுவும் ஞாபகம் வருதா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, இதையே என்கிட்ட கொடுக்கற, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிக்கிட்டே நிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ, பாவமா நீனே வச்சுக்கோ, இது நம்ம பண்ணதுதான், நம்ம ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. நீட்டிட்டே இருக்கா, அசோக் வாங்காதனால வேகமா அந்த பாட்டை கீழே போட்டு உடைச்சிடுறா. இவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் வேணும்னே அதை கீழே போட்டு உடைச்சிருப்பா. இந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹீரோ பாவம், எந்த பையனும் இப்படி பின்னாடியே போய் கெஞ்சுவானா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்படி பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இதோட எபிசோட் 17 முடிக்கிறாங்க.